தினமும் கொஞ்சம் பூசணி விதைகள் சாப்பிட்டால் இந்த பிரச்சனைகள் வரவே வராது. பூசணி விதைகளை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதில் நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. பொதுவாக நம்மளில் பல பேரும் பூசணிக்காயில் உணவில் பயன்படுத்துகிறத விட கந்திருஷ்டிக்காக வீதியில் உடைக்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி தெருவில் எரியக்கூடிய அந்த பூசணி விதைகளில் இருக்கக்கூடிய சத்துக்களும் பயன்களும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பூசணி விதைகளை இயற்கையாகவே ட்ரைப்டோஃபன் அப்படின்ற அமினோ ஆசிட் இருக்குங்க. இது மெலட்டோன் மற்றும் செரட்டோனுடைய சேர்க்கைக்கும் ரொம்ப அவசியம். இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். பூசணி விதைகளில் இருக்கக்கூடிய துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. நோய் எதிர்ப்பு செல்கள் முறையாக செயல்படுறதுக்கு உடம்புல போதுமான அளவு துத்தநாகம் அவசியம். பூசணி விதைகளில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் இரத்த அழுத்தத்தை குறித்து இதய நலனில் இதயத்துடைய செயல்பாட்டையும் மேம்படுத்துது. பூசணி விதைகளில் நார் சத்து புரதம் விட்டமின்ஸ் தாதுக்கள் இதெல்லாமே இருக்குது. இந்த விதைகளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் உடம்புல கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். ஆண்களுக்கு வந்து விந்து உற்பத்தியை அதிகரிக்க வைக்குது. பெண்களுடைய கருவை பலமடைய செய்கிறதோடு கருசிதைவு குழந்தையின்மை பிரச்சனைக்கான இயற்கை முறை தீர்வாகவும் இருக்குது. ஆரோக்கியமான வழியில் இலையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட்டை குறைக்க பூசணி விதைகளை தினமுமே நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இதில் புரதம் நிறைவுற கொழுப்பு அமிலம் விட்டமின் தாதுக்கள் இதெல்லாமே வளமான மூலமாக இருக்குது. புற்றுநோய் மாதிரியான நாள்பட்ட நோய்களுடைய ஆபத்து காரணிகளை குறைக்குது. பூசணி விதைகளுடைய அலர்ஜி எதிர்ப்பு திறன்கள் கல்லீரல் சிறுநீர்ப்பை குடல் மூட்டுகளில் நல்ல செயல்பாட்டை பராமரிக்க உதவும்னு சொல்லப்படுது. மெக்னீஷியம் உள்ளடக்கம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. நீரிழிவு அபாயத்தை குறைக்குது. பூசணி விதைகள் மார்பக புரோஸ்டேட் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. அப்போஃபடோசிஸ் புற்றுநோய் உயிரின இறப்பையும் தூண்டுது. இதில் அதிகம் மெக்னீஷியம் இருக்கிறனால இரத்த அழுத்தத்தை குறைக்குது. இந்த விளைவுக்கு நன்றி. மெக்னீஷியம் அதிகம் உள்ள உணவுகள் பக்கவாதம் இதய நோய் அபாயத்தை குறைக்குது. இதை நொறுக்கு தீனியாவோ சாலட்ல சேர்த்தோ இல்லை ஓட்ஸ் தயிர் இதில் மேலே தூவியும் சாப்பிடலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.